ஏன் சார்? பாலச்சந்தர் படத்துல நீங்க நடிச்ச முதல் ஷாட் என்னன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? அபூர்வ ராகங்கள் தானே. நான் ஆக்ட் பண்ண முதல் படம் முதல் ஷாட்லயே சிறுதி பேதம் அங்கிற வார்த்தைகளோட தான் என்னுடைய இன்ட்ரிய சினிமாவுக்கு. அது வந்து பாலச்சந்திரன் சாரோட கதையை சொல்ற ஒரு பாணி. அப்போவே பாலச்சந்திரன் சார் வந்து ஒரு புது புது டெக்னிக்கல்லாம் யூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த அபூர்வாகங்கள் படம் வந்து இசைக்கு சம்பந்தப்பட்ட அவங்களுடைய ஒரு கதையினால, அண்ட் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இசை சம்பந்தமாகவே சில டைட்டில்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து போட்டுட்டே வருவார். அதில் அதில் வந்து நாம் வரும்போது சிறுதி பேதம் அப்படின்னு போடுவார். அப்படின்னா அபஸ்வரம்னு அர்த்தம். படம் பார்த்தப்போ சென்டிமெண்டலாக இது உங்களை பாதிச்சுதா? உங்கள் முதல் படமாச்சே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஐ எம் நாட் சூப்பர்ஸ்டிஷியஸ். பாலச்சந்திரன் சாரே வந்து நீர்க்குமிழிங்கிற படத்தோடு தானே டைரக்டர் அறிமுகமானார். அவர் தான் நீர்க்குமிழி ஆகிட்டார். சும்மா இரும்பு குமிழி மாதிரி மாதிரி எல்லாம் இருக்காரு. பாலச்சந்தர் படங்கள்லயே கமல் நடிச்ச எந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்ல முடியுமா? அது நிறைய இருக்குங்க. இருந்தாலும் அந்த ஒரு சீன், அந்த சீன் நான் இப்போ நினைச்சாலும் இது எப்படி இருக்கு? பாலச்சந்தர் சார் செட்டில் இருக்கும்போது ஆர்டிஸ்டில் திட்டு வராமே உண்மையா நீ ஏதாவது திட்டு வாங்கியிருக்க? இங்கே கேளுங்க பாரதி சார், இங்கே கேளுங்க. சுகாசினமா கிட்டே கேட்குறீங்க, அவர்கிட்ட நிறைய திட்டு வாங்கினதே நான் தான். திட்டு மட்டும் இல்லை, அடி கூட வாங்கியிருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவர்கிட்ட யாரெல்லாம் திட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமாம், அந்த பாடல் காட்சி பற்றி கேட்டிங்கள, நான் மடாசு கொண்ட புதுசில் மில்லான் தேட்டர் ஒரு படம் பார்த்தேன். அதில் வர ஒரே ஒரு பாட்டுக்காக அடுத்தடுத்து மூணு ஷோ பார்த்துருப்பேன். அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? உங்க படத்துல பாடல்களை எவ்வளவு அழுத்தமா அமைக்கிறீங்களோ வசனங்களையும் அவ்வளவு அழுத்தமாவே அமைக்கிறீங்க. குவைட் ட்ரூ. ஒரே ஒரு டைலாக் சாரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. அது ஏதோ ஒரு படத்தில் வரும். அந்த படம் வந்து நான் நடிச்ச படம் தான்.